எனக்கு அன்பானவர்களே, ரெண்டு நாளாகமும் 26:16 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டின்மையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். உசியா ராஜாவும் ஏசியா தீர்க்கதரிசியும் சகோதரர்கள் பாருங்களேன், கசின்ஸ் பிரதர்ஸ். அப்படிப்பட்டவர்கள் ஏசியா தீர்க்கதரிசி உசியாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். நல்லா தான் இருந்தாரு, ஆனா மனமட்டிமை அடைந்து பலப்பட்ட உடனே மனமேட்டிமை வந்துச்சு, மீறுதல் செய்தான். அப்படிதான் அந்த துணிகரம் வந்துச்சு. துணிகரம் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை, அவங்க தான் தூப கலசத்தை எடுத்து போகணும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. ஆனா இவனோ தேவ சமூகத்துக்குள்ள துணிந்தான், பிரவேசித்தான். கர்த்தர் அவன் மீது கையை வச்சார், குஷ்டரோகியா மாறி போனான். அவன் மறிக்கிற வரைக்கும் குஷ்டரோகியாக இருந்து மறித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்ம வாழ்க்கையில சில அடையாளம் ஊழியத்துல துணிகரம், தேவ மனிதர்கள் செய்ய வேண்டியதை துணிகரமா செய்யக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பு லிமிட் இருக்கு, எல்லையை நியமித்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது அல்லவா. நமக்குன்னு ஒரு பவுண்டரி பிளேஸ் இருக்கு, அதை மீறவே கூடாது. கவனம், கர்த்தர் நம்ம மீது அடையாளத்தை போடுவா, எச்சரிக்கை. மறிக்கிறவரை குஷ்டரோகி, குஷ்டரோகி பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது. குஷ்டரோகி ஆமீன், பட்டணத்துக்குள்ள யாரையும் தொடக்கூடாது, வெளியே போகணும், ஆசாரியனுக்கு காட்டணும், அடைக்கல பட்டணத்துல தான் காத்திருக்கணும். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. அவன் அப்படியே மறித்து போனான். எந்த துணிகரம், தேவனுடைய அழைப்பு சித்தம், தேவனுடைய ஊழியத்தை துணிகரமா செய்யாதபடி கவனமா இருப்போம். தகப்பனே, எங்க ஜீவியத்தில் உங்களுடைய ஊழியத்தை துணிகரமாய் செய்யாமல் அந்த எல்லையை நியமித்து அதுல கவனமாய் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை மாறப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.